ஜூலை மாதம் முதலாம் திகதி முதல் புதிய மின்சார கட்டணங்கள். மோசடியில் ஈடுபட்ட அலி சப்பி ரஹீமிற்கு விதிக்கப்பட்ட பெருந்தொகை அபராதம். இலங்கை மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல், கிடைக்க உள்ள கொடுப்பனவு. 6 பேருக்கு மரண தண்டனை, மேல் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. ஜூலை மாதம் முதலாம் திகதி முதல் நடைமுறைக்கு வரும் புதிய மின்சார கட்டணங்கள் ஜூன் 30 திகதி அறிவிக்கப்படும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத்நாயக்க தெரிவித்தார். இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் ஜூன் மாதம் முதலாம் திகதி முன்வைக்கப்பட்ட உத்தேச கட்டண திருத்தம் தொடர்பான பதிவை பொதுமக்கள் அறிந்து கொள்வதற்காக விளம்பரப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத்நாயக்க மேலும் கருத்து வெளியிட்டார். இலங்கை மின்சார சட்டத்தின் 30 பிரிவு மற்றும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு சட்டத்தின் 17 பிரிவின்படி கட்டண திருத்தத்தின் போது அனைத்து தரப்பினரின் கருத்துக்களும் ஆலோசனைகளும் கேட்கப்பட வேண்டும். இதன்படி இலங்கை மின்சார சபையினால் முன்வைக்கப்பட்டுள்ள 30% கட்டண குறைப்பு, முன்மொழிவு மற்றும் ஆலோசனைக் குழுவினால் முன்வைக்கப்பட்ட மாற்று திட்டம் தொடர்பாக பொது மக்களிடமிருந்து கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் கோரப்படுகின்றன. சட்டவிரோதமான முறையில் கொண்டுவரப்பட்ட தங்கம் மற்றும் கையடக்க தொலைபேசிகளுடன் சுங்கப்பிரிவினரால் கைது செய்யப்பட்ட புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அலி சப்ரி ரஹீமிற்கு 7.5 மில்லியன் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த பொருட்களை பறிமுதல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதாக சுங்க ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் அலி சப்ரி ரஹீமினால் சட்டவிரோதமாக இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட தங்கத்தின் பெறுமதி 74 மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அவர் 91 கையடக்க தொலைபேசிகளையும் கொண்டு வந்துள்ளதாகவும் அந்த தொலைபேசிகளின் பெறுமதி 42 லட்சம் ரூபாய் எனவும் இலங்கை சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய நாடாளுமன்ற உறுப்பினர் அலி சப்ரி ரஹீமிற்கு இலங்கைக்கு கொண்டு வந்த சட்டவிரோத பொருட்களின் மொத்த பெறுமதி 78,20,000 ரூபாய் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரையின் பேரில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள அஸ்வெசும நலன்புரி நன்மைகள் சமூர்த்தி மற்றும் முதியோர் உதவி திட்டம் உட்பட தற்போது அரசாங்கத்தினால் வழங்கப்படும் நலன்புரி உதவிகளை ஜூலை முதல் பயனாளிகள் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக வைப்பிலிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. நலன்புரி பயனாளிகள் தமது கொடுப்பனவுகளை பெற்றுக் கொள்வதில் உள்ள சிரமங்களை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் வங்கிக் கணக்குகள் இல்லாத பயணிகளுக்கு வங்கிக் கணக்கு ஆரம்பிக்க தேவையான உதவிகள் செய்யப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் பி விஜயரத்னம் சுட்டிக்காட்டியுள்ளார். அதிபர் ஊடகப் பிரிவு தயாரிக்கும் 101 கதை கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். 20 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒருவரை படுகொலை செய்த குற்றச்சாட்டில் 6 பேருக்கு மரண தண்டனை விதித்து மேல் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. திருமணம் முடிக்காத நபர் ஒருவர் சிங்கள புத்தாண்டு தினத்தன்று 20 ஆண்டுகளுக்கு முன்னர் படுகொலை செய்யப்பட்டார். ஹமாந்தோட்டையில் இடம்பெற்ற இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என குற்றம் சாட்டப்பட்டிருந்த 6 பேர் மீதான குற்றச்சாட்டுகளும் நிரூபணமாகியுள்ளது. இந்த நிலையில் அம்பாந்தோட்டை மேல் நீதிமன்றம் அந்த 6 செவ்வாய்க்கிழமை மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. கால்நடை தொடர்பில் நீண்ட காலமாக நிலவி வந்த மோதலில் 30 திருமணமாகாத நபர் குற்றம் சாட்டப்பட்டவர்களால் கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டார். இந்த படுகொலை சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என குற்றச்சாட்டின் பேரில் 21 கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் 15 விடுதலை செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது இந்த 6 பேருக்கும் தற்பொழுது மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஜூலை மாதம் முதலாம் திகதி முதல் புதிய மின்சார கட்டணங்கள். மோசடியில் ஈடுபட்ட அலி சப்ரி ரஹீமிற்கு விதிக்கப்பட்ட பெருந்தொகை அபராதம். இலங்கை மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல், கிடைக்க உள்ள கொடுப்பனவு. 6 மரண தண்டனை, மேல் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு.